முஸ்லிம்கள் வந்து முஸ்லிம் அல்லாதவங்களோட பழகிறதுக்கு ஏதாவது வரமுறை இருக்குதா கேட்டாங்க. வரமுறைங்கிறது வந்து மார்க்கத்தை விடக்கூடாதுங்கிறதா வரமுறை. காலத்தில் அவங்களுடைய சொந்த பர்சனல் வேலைகள் செய்வதற்காக வேண்டி ஊழியர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒரு ஆள் அனஸ் உங்களுக்கு தெரியும், இன்னொரு ஆள் யாரு கேட்டா யூத சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர். ஒரு ஆள் அனஸ் இல்லாம இன்னொரு ஆள் யாரு யூத சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞரும் ரசூலுல்லாஹி என்ன செய்யறாரு சிதுமத் சிதுமத் வேலைக்காரராக வச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த எந்த காலம் யூதர்கள் வந்து ரசூலுல்லாஹி எதிரியா பாவிச்ச காலம், கொல்லுவதற்கு திட்டம் போட்ட காலம், உணவுல கூட விஷத்தை வச்சு கும்பல கொடுத்தா அதை கூட ரசூலுல்லாஹி சாப்பிட்டாங்க, அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அந்த மாதிரி ஒரு விருப்பு மிக்க ஒரு சமுதாயமா இருந்தும் கூட அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை ரசூல் சல்லாஹ் செஞ்சாங்க நம்முடைய வேலைக்கு பயன்படுத்தி இருந்தார்கள். அவருக்கு திடீரென்று உடம்புல சரியில்லாம போய் போய் அது இளநில பணியாளர் இறந்துட்டாரு. அந்த சக்கராத்து நிலையில ரசூலுல்லாஹி போய் என்ன செய்வாங்க அவருக்கு, நீ வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கப்பா, நீ மறுமையில வெற்றி பெறுவ, ரொம்ப எனக்கு வேற உதவி எல்லாம் செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூதருடைய தகப்பனார் சொல்வாரு அவர் முகமது ரசூலை கேள் பண்ணி அப்படின்னு சொன்ன இஸ்லாத்துல மூத்த போயிடுறாரு. அது ஒரு விஷயம். பணி செய்யும் போது எப்படி இருந்தார் அவரு, முஸ்லீம் இல்லாம தான் இருந்தார். அப்ப ஒரு செக்யூரிட்டியான ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்த ஒரு காலகட்டத்தில் எதிரி எதிரி சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை தம்முடைய வீடு வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுமதிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இதுல இருந்து நம்ம நினைஞ்சுக்கலாம் விளங்கிக்கலாம் பழகிறத அவ்வளவு வேண்டியது இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச ஒரு சம்பவம், அவங்க மூத்த ஆறதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன செய்யறாங்க தங்களுடைய கவசத்தை போர்க்களத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய சங்கிலியா செய்யப்பட்ட சட்டத்தை வாழ்கள் படாம தடுக்கிறது உள்ளது. அந்த மாதிரி கவச உடை என்ன செய்வாங்க, ஒரு யூதத்தை கொண்டு போய் அரமணம் வச்சுட்டு அவற்ற கொஞ்சம் கோதுமையை வாங்கிட்டு அதை மீட்டாமலே சொல்ல மூத்த போயிட்டாங்க. பிறகுதான் மீட்டாங்க மூத்து மூத்துக்கு பிறகுதான். அப்ப ஒரு யூதத்தை எந்த அளவுக்கு பழக்கம் வச்சிருக்கிறாங்க, தனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நாங்க வச்சுக்கிறேன் பத்து பத்து லட்சத்தாங்க யாருக்கு கேட்போம், வட்டிக்கல அடமானம் வட்டிக்கு வாங்க மாட்டாங்க, சுட வாங்க கூட கூடாது அடமானமா வச்சுக்க செக்யூரிட்டிக்காக வேண்டி நாங்க வச்சுக்கோங்க ஒரு 1000 ரூபாய் யாருக்கு கேட்போம் ஓரளவுக்கு கேட்போமா. அப்ப ரிசுல்ஸ் நாளாளம் வந்து ஒரு எகூதிட்ட அடமானம் வாங்கிட்டு இருக்கிறாங்க மீட்காமலே மூத்தா இருக்கிற காட்சின்னு பாக்குறோம். அடமானம் வைக்கிற அளவுக்கு ஒரு எகூதி பொம்பளை வந்து உணவு கொடுக்கறா கொள்றதுக்கு விஷம் வச்சு கொடுக்கற அளவுக்கு உள்ள நிலைமை. அப்ப ரசூல் நினைச்சு உணவு ரிஜெக்ட் பண்ணல, வாங்கி சாப்பிடுறாங்க. அப்படிலாம் நடக்குது. அப்ப அவங்கள்ட்ட உணவு வாங்கி சாப்பிடுறாங்க, விலைக்கு வச்சிருக்காங்க, அடமானம் வாங்குறாங்க. அப்ப முஸ்லீம் அல்லாதவங்களோட பழகிறதுக்கு வந்து ஒரு ஒரு அளவுகள் தான் இருக்கிறது. குர்ஆன்ல இது வரலாற்றுல தான் சொல்லிவிட்டேன். குர்ஆன்ல இருந்து சொல்வதா இருந்தா அல்லாஹ் என்ன சொல்ல சொல்றான்னுட்டா, லா யன்ஹாகும் அல்லாஹ் அனில் லதீன லம் யுகாதிரூக்கும் ஃபித்தீன் வலம் யுஹ்ருஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரு உங்களுக்கு தடை போடவில்லை. இந்த வசனத்துக்கு அர்த்தம் அல்லாஹ் உங்களுக்கு தடை போடவில்லை. எதுக்கு தடை போடவில்லை, யார் வந்து மாத்த விஷயத்தில் உங்களோட யுத்தத்திற்கு வரவில்லையோ, உங்கள் சொந்த ஊரில் இருந்து வீட்டில் இருந்து உங்களை யார் யார் வெளியேற்றவில்லையோ அது போன்ற முஸ்லீம் அல்லாத மக்கள் விஷயத்தில் அந்த அவர்களுக்கு நல்ல உரையில உதவிகள் செய்வதற்கும் இலையும் அவர்களுக்கு நீதியாக நடந்து கொள்வதற்கும் அல்லாஹ் உங்களுக்கு தடை போடவே இல்லை. இன்னமா என்ஹாக்கும் அல்லாஹ் யார் யார் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தடை கட்டுறான் என்றால் காத்தருக்கும் தீன் தீன் விஷயத்தில் உங்களுக்கு எதிராக டிக்ளேர் பண்றாங்களா, தீன் விஷயத்தில் உங்களுக்கு எதிராக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க உங்கள் வீடுகளில் இருந்து உங்களை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவங்க விஷயத்தில் போய் நீங்க உறவுனால் உங்க கையை கொண்டு உங்க கண்ணை கூட குத்துறீங்கன்னு அர்த்தம் அர்த்தம். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆட்களுக்கு நீங்க நீங்க உதவக்கூடாது. மற்றவங்கள்ட்ட இப்படி அந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் என்பதை ரெண்டா குரான் பிரிக்கிறது. எப்படி எப்படி பிரிக்கிறது, ஒண்ணு வந்து அவன் உண்டு அவன் மேல உண்டு உங்களுக்கு தண்டைக்கு வர மாட்டான், உங்க மார்க்கத்தை எதிர்க்க மாட்டான், அவன் அவன் இந்துவா இருப்பான், நீங்க முஸ்லீமா இருப்பீங்க, அப்படிப்பட்டவனா இருக்கிறானா உங்களை ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியேற்ற விடவும் வேணும்
பாகிஸ்தானுக்கு போய் செல்ல வேண்டும், பங்களாதேஷுக்கு அனுப்ப வேண்டும், அரபு நாட்டுக்கு அனுப்ப வேண்டும், பேச மாட்டான். அப்படி பேசாமல் இருப்பார்களே ஆனால் அத்தகைய மக்களோடு உதவிகள் செய்யலாம், உபகாரம் செய்யலாம், பழகலாம், உணவு கொடுக்கலாம். உணவு இருக்கணும், அது ஹலாலாக இருக்க வேண்டும். அது மாதிரியான வகையில நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளலாம். யார்கிட்ட வைக்க கூடாது? தீனுக்கு எதிராக டிக்ளேர் பண்ணிட்டான்னு சொன்ன நட்பத்தை கிடைக்கணும். மார்க்கத்தை இஸ்லாத்தை ஒழிக்கிறது முதல் விளங்கலாம். உங்களை எல்லாம் வந்து சவுதிக்கு அனுப்பிட்டு தானே மறு விளங்கலாம். எதுவும் வைக்கக்கூடாது, எந்த உதவியும் செய்யக்கூடாது. அது மாதிரி நியாயம் தானது? இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுவது. அடுத்து